ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அதாவது இன்றைக்கான டாபிக், இந்த உலகத்திலேயே கசப்பான மற்றும் இனிமையான பொருள் என்ன தெரியுமா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. அதிலிருந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க, வாங்க அது என்னன்னு கேட்கலாம். ஒரு குரு ஒருத்தருக்கு ரொம்ப பேரழகியான பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் குருவோ தன்னோட மகளை கல்யாணம் முடிக்க போட்டி போடுறவங்க கிட்டையெல்லாம் நான் ரெண்டு கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு தான் என்னோட மகள் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் எல்லா போட்டியாளர்களுமே குருவோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. குரு அவங்கள பார்த்து, முதல் கேள்வியாக உலகத்திலேயே ரொம்ப இனிப்பான ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் தேனையும் இன்னொருத்தர் கரும்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படியே ஒரு ஒரு இனிப்பான பொருளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் குருவோட ஏழை சிஷ்யனும் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்த குரு, நீயுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. உடனே சிஷ்யன் சொல்கிறான், குருவே, நான் உங்கள் மகளை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குரு, சரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. சிஷ்யன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்த ஒரு சின்ன பெட்டியை திறந்து காட்டுறான். அதுக்குள்ளே ஒரு ஆடோட நாக்கு இருந்துச்சு. குரு அதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாரு. என்னது இது, எதுக்காக இதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிஷ்யன் சொல்கிறான், குருவே, நீங்கள் தானே உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீங்க. மனுஷனோட நாக்கை விட இந்த உலகத்தில் சிறந்த பொருள் வேற ஏதாச்சும் இருக்கா? மனுஷனோட நாக்கை தான் கொண்டு வர முடியல, அதனால தான் அதுக்கு குறியீடாக இந்த ஆடோட நாக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. குரு அதுக்கு விளக்கம் கேட்குறாரு. ஒரு மனுஷனோட நாக்கிலேருந்து தான் இனிமையான வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள் சோகமாக இருக்கிறவங்க கேட்டால் எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க, நோயில் இருக்கிறவங்க கேட்டால் குணமடைஞ்சிருவாங்க. அதனால தான் மனுஷனோட நாக்கு, அதிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. குரு, இதில் நீ தான் வெற்றி பெற்ற, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிஷ்யா அடுத்த கேள்வி என்னன்னு கேட்குறான். உலகத்திலேயே ரொம்ப கசப்பான பொருளை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மறுநாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வந்து தராங்க. ஒருத்தர் வேப்பங்காயையும் இன்னொருத்தர் எட்டிக்காயையும் இன்னும் ஒரு சிலர் பாகக்காயையும் எடுத்துகிட்டு வராங்க. கடைசியாக சிஷ்யனும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தான். கையில் அதே பெட்டி, அதை திறந்தும் காட்டுறான். அதே ஆட்டோட நாக்கு. குரு, என்ன விளையாடுறியா? இனிப்பான பொருளை கேட்டால் அதுக்கும் நாக்கு தான் கொண்டு வந்த, இப்போ கசப்பான பொருளை கேட்டதுக்கும் நாக்கை கொண்டு வந்திருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்பவே கோபமாக கேட்குறாரு. சிஷ்யன் அதுக்கும் விளக்கம் கொடுக்குறான். தீய வார்த்தைகளை பேசுகிற நாக்கை போல ஒரு கசப்பான பொருள் இந்த உலகத்தில் இருக்குதா? அதிலிருந்து வர்ற தீய வார்த்தைகளை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க கூட சோகமாக ஆகிடுவாங்க, நட்பாக இருக்கிறவங்க கூட பகையாளியாக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கசப்பான பொருளும் நாக்கு தான், இனிமையான பொருளும் நாக்கு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். சிஷ்யனோட அறிவை பார்த்துட்டு வியந்து போய் குரு தன்னோட மகளை சிஷ்யனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுக்கிறாரு. நாக்கு என்பது ஒரு அற்புதமான பொருள். சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான், நரகத்தின் வாசல்படியும் அதுதான். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? வாய்க்குள்ள தள்ளுற சாப்பாடு எவ்வளோ ருசியாக இருக்கணும்னு இந்த நாக்கு தானங்க நினைக்குது. அதே மாதிரி வெளியே தள்ளுற வார்த்தைகளும் ரொம்பவே ருசியாகவும் இனிமையாகவும் இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டட்டா, பாய்.